அப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தேசப்பிதா மகாத்மா காந்தி சிலையை பார்க்க தாங்க வந்திருக்கோம். இது வந்து நம்ம பாருங்கள், நம்ம காந்தி தாத்தா எவ்வளோ அழகாக கம்பீரமாக அமெரிக்கா நின்றுட்டுருக்கான்னு பாருங்கள். இது வந்து காந்தி எப்போ பிறந்தார் எப்போ இறந்தாருன்னு சொல்லிட்டு வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெஃபர்சன் பார்க்கில் வந்து இர்விங்கில் தாங்க வந்து இருக்குது. இது வந்து காந்தியோட பண்பு நலன்கள் கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் கவர்னர் ஆஃப் சவுத் கரோலினா ஸ்டேட் நிக்கி ரெந்த்வன ஹேலே தாங்க அது ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்த சிலையை செதுக்கன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு இந்தியன் தாங்க. அவர் பேர் சிற்பி புரா வரப்பிரசாந்த் தாங்க இந்த சிலையை செதுக்கியிருக்கிறாங்க. இந்த கிராண்ட் ஓப்பனிங் எப்போ நடந்திருக்குன்னா May 3, 2014 அப்போ இந்த கிராண்ட் ஓப்பனிங் வந்து நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து 5 மாதத்துக்குள்ளே செதுக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $800,000 செலவாயிருக்கு. இந்திய மதிப்பின்படி வந்து 6 கோடிக்கு மேலே செலவாயிருக்குங்க. இது வந்து ஒவ்வொரு தலைவர்களும் நம்ம காந்தி தாத்தா பற்றி சொன்ன பொன்மொழிகள் எல்லாமே பின்னாடி வந்து அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. இங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ரிப்பப்ளிக் டே, மகாத்மா காந்தி டே ஆனிவர்சரி, இன்டர்நேஷ்னல் யோகா டே, இண்டிபெண்டன்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ், அப்புறம் வந்து காஞ்சி பர்த்டே, எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. நம்ம அமெரிக்காவில் வந்து நம்ம காந்தியத்தை இருக்க ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாச்சு பார்க்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறா அப்படின்னு காந்தி சொல்லிட்டு போயிருக்கேன். அதுபோல் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.